வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். வெள்ளத்தோட பார்த்து விரட்டியில் சுற்றுற பசங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக டஸ்கியாக கொஞ்சம் சாக்லேட் கலரில் பார்த்தா மூடு ஏறத்தானே செய்யும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய டஸ்கி கட்டைகள் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த கட்டைகளை தான் இன்றைக்கி இன்ச்சு பை இன்ச்சாக சும்மா செதுக்கி வச்சு செய்ய போகிறோம். பொதுவாக வெள்ளத்தோடு தான் மூடுக்குன்னு கண்மூடித்தனமாக இருந்த பசங்களோட தம்பியை தட்டி எழுப்புனது டஸ்கி ஹீரோயின்ஸ் தான். அதுவும் அந்த டஸ்கி ஹீரோயின்ஸ் அக்களை பார்த்து நாக்கில் எச்சி உறாத பசங்களே இல்லை. அட எச்சி உருளனா அவன் பையனே இல்லைப்பா. என்ன நான் சொல்கிறது, உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்கள். ஐயா, பொதுவாக அக்கில் சில பல வகைகள் இருக்குது. அது என்னென்னா ஹேரி அக்கள், கருத்து அக்கள், கொளுத்து அக்கள், நல்லா நாக்கு போட்டு பழுத்த அக்கள், கசக்கி போட்டு சட்ட மாதிரி இருக்க சுருக்கு அக்கள், இப்படி எத்தனை அக்கள் இருந்தாலும் டஸ்கி ஆக்ட்ரஸோட அக்கள்னாலே தனி. சிலர் அக்களை பார்த்ததும் நாக்கால் நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிலர் மூப்பனாய் மாதிரி மோந்து பார்த்தே மூடு ஏற்றிப்பாங்க. இன்னும் சிலர் விரலை வச்சு ஹார்மோனியம் வாசிப்பாங்க. இன்னும் சிலர் வாயை வச்சு இஸ்திரி போடுவாங்க. இதில் நீங்கள் எந்த டைப்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாப்பு. கைஸ், டஸ்கி பொண்ணுங்கக்கிட்ட இன்னொரு செக்ஸியான விஷயம் அவங்களோட அந்த டார்க்கான உதடுகள் தான். சும்மா பார்த்தாலே சுடரும். அதுலேயும் அந்த கருத்த உதட்டில் நம்ம கம்ப டான்ஸு ஆட வைக்காமல் இருக்காது. கடிக்க ஏற்ற மாதிரி உதடு குட்டியாக இருக்குன்னு குஷியாக பார்த்தா வாய் ஒரு மாதிரி வீரான ஏறி மாதிரி பெருசெல்லாம் இருக்குது. பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வராத மூடு, பொண்ணுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்தா மட்டும் ஏன் வருது? அதுவும் அந்த சாக்கோபாரு குல்ஃபி அவங்க வாயில் வச்சு சாப்பி எடுக்கும்போது பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? தம்பிக்கு 1000 வாட்ஸ் பவர் கூடுன மாதிரில இருக்குது. கலரான பொண்ணுங்க லிப்பை பார்த்தா நம்ம பசங்க அதை அப்படியே ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம டஸ்கி பொண்ணுங்க லிப்பை பார்த்தா தேன் தடவுன ஓ பழம் மாதிரி இருக்குது. சும்மா சவச்சவன் கிளி எப்படி ஓ பழத்தை பார்த்தா பறந்து போய் குஷியாக கொத்தி திங்குமோ, அதே மாதிரி தான் கருத்த உதடுகள் கிடச்சா நாம் மட்டும் டேஸ்ட் பண்ணாமலாக இருப்போம். மாளவிக்க மாவனோட வரி வரியான உதடுகள் கிடச்சா அப்படியே தேனில் ஊற போட்டு ஊறுகாய் செஞ்சு டெய்லி சாப்பிடுவேன் அப்படின்னு தோணுது எனக்கு. ஐஸ்வர்யா லட்சுமியோட நல்லா ஜூஸியாக இருக்க கொளுத்த உதடு கிடச்சா அதில் இருக்க ஜூஸை குடிச்சு 6 மாதத்துக்கு தாகத்தை தீர்த்துக்கலாம். என்ன நான் சொல்கிறது, அந்த கருத்த உதட்டில் சிவப்பு சாயம் போட்டாலும் ஐயோ பார்த்தாலே சும்மா ஜிவ்வுன்னு ஏறும் போங்க. இங்கே பாருங்கள் அதுக்கான சில சாம்பிள்ஸான உதடுகளை. இந்த உதட்டில் பழச்சாறு குடிக்கலன்னா எப்படி பார்க்கணுங்களா? தடித்த உதடு, குட்டி உதடு, ஃபிஷ்ஷி உதடு, ஜூஸி உதடு நிறைய இருக்குது. எதுவாக இருந்தாலும் நமக்கு கருத்த உதடு தான் வேணும். மாங்கன்கள் தொட்டிலே தொங்குதடி கண்ணே, ரொம்பவே ஃபேமஸான லிரிக் இது. இந்த லிரிக்கை கேட்ட உடனே உங்கள் மைண்டில் வர்ற டஸ்கி ஹீரோயின் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த கருத்த மாங்கனிகளை பத்தி தான். கருத்த மாங்கனிகளை டேஸ்ட் பண்ணா சும்மா மாசா குடிச்ச மாதிரி மஜாவா இருக்கும். சும்மாவே சந்தன கட்ட மாதிரி இருக்கும். இதுல ஆயில் மேக்கப் போட்டா சும்மா பாலிஷ் போட்டா தேக்குருண்டை மாதிரி இருக்கும். வெள்ளமுளை வெண்ணெய் கட்டினா கருத்த முளை கருப்பட்டி கட்டிடா. பால் காப்பி குடிச்சா மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், கருப்பட்டி காப்பி குடிச்சா உடம்பு ஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு என்ன வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். டஸ்கி ஆக்ட்ரஸோட தொப்புல பார்க்கும்போது எனக்கு சாக்லேட்டில் செஞ்ச டோனட்டு கேக் தான் என் மைண்டில் வருது. அந்த டோனட்டை டேஸ்ட் பண்ணும்போது நம்ம நாக்கில் ஒரு பரவசம் கிடைக்குமே. அப்போ பாப்பா பொதுவாக பொண்ணுங்க தொடையழகை பார்த்தா நான் எப்பவும் வளவளன்னு வளர்த்து தண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டஸ்கி ஆக்ட்ரஸோட தொடையை பார்த்தா நல்லா பளபளன்னு வார்னிஸ் அடித்து வச்ச வர்மா தேக்கு கட்ட மாதிரில இருக்குது. புதுசாக வீடு கட்டுறவங்க யாராச்சும் பார்த்தா எனக்கு இந்த தேக்கு கட்டையில் தான் கட்டு வேணும், கதவு வேணும், ஜன்னல் வேணும் அப்படின்னு சும்மா துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. டஸ்கி செல்லங்க மட்டும் குட்டியாக தொடையை காட்டி ட்ரெஸ்ஸை போட்டு தயவு செஞ்சு மரக்கடை பக்கம் போயிடாதீங்க. அப்புறம் தேக்கு கட்டையை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. டஸ்கி ஆக்ட்ரஸ் நிறைய இருந்தாலும் நடிகை இனியா ஒரு தனி அழகு தான். தடித்த தரமான உதடுகளை பார்க்குறதா, கண்ணை பார்த்தா போது ஏற்ற ஜின்னு மாதிரி இருக்குது. அந்த மாங்கனிகள் லிரிக்ஸ் கூட செல்லத்துக்கு செம்மையாக செட் ஆகும். ஹாட் சாக்லேட் சாப்பிடும்போது எப்படி சுட சுட ஒரு டேஸ்ட் இருக்குமோ அப்படி தான் செல்லத்தோட அக்களும் இருக்குமோ என்னமோ. ஹோம்லியாக நடித்த ஹீரோயின்ஸு திடீர்னு கவர்ச்சிக்கு மாறினா நம்ம பசங்களை கையில் பிடிக்கவே முடியாது. ஆனால் அவங்க தம்பிகளை நல்லாவே கையில் பிடிப்பாங்க பாருங்கள். நண்பர்களை வித்தியாசமாக ட்ரை பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டஸ்கி ஆக்ட்ரஸ் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள்.